பேசப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய பாதத்தில் ஒரு 4-5 நாட்கள் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் இடத்துல கேட்ட வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஜப சிந்தையோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:21-24 வரை நிறுத்தி வாசிக்கலாமே. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கண்களை மூடுவோம், செபிப்போம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவரே, வாசித்த தேவ வார்த்தைக்காக நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியின் வாயில் சுயமான வார்த்தை ஒன்றும் வராதபடி பரிசுத்த ஆவியானவர் அடியினை மறைத்து வெளிப்படும். உம்முடைய சத்திய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு தேவனுக்குள் பலப்பட கிருபி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கவனமாய் கேட்க வேண்டும். இந்தைய செய்தியினுடைய தலைப்பு, முத்துக்களாகிய 6 காரியங்கள் எபேசிய நிருபவத்தில் உள்ளவைகளை நாம் கேட்க இருக்கிறோம். ஜபத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு தேவ சமூகத்தில் முதல் சிறைச்சாலையிலே எழுதப்பட்ட தேவனுடைய வசனமாகும் அருமையான இந்த எபேசு புத்தகம். தமிழ் வேதாகமத்திலே அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் ஆங்கில வேதாகமத்திலே எபேசு என்ற வார்த்தை பிராக்கெட்ல இடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த புத்தகம் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, ஆசியா மைனரில் உள்ள எல்லா மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்பதை சபையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 1:3 நம் வாசிக்க கேட்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். போதும். இங்கே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், சிறைச்சாலையில் இருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால், நாம் யாரும் ஒரு பிச்சைக்காரர்கள் அல்ல, நாம் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும், நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு திருவிழா பற்றுகிறார். 32 முறை 6 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் 32 முறை கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற பதம் 32 முறை இந்த எபேசியர் 6 அதிகாரத்தில் ஆவியானவர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மறுபடியும் இந்த அருமையான வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே வளர வேண்டும் என்று முழு வேதாகமத்தினுடைய ஒரு சுருக்க வடிவிலான ஒரு காரியத்தை ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்தி காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படியாக 6 முத்துக்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முகவரியாக அந்த 6 காரியங்களை உங்களுக்கு ஒன்று நினைப்பூட்டுகிறேன். 1வது முத்து, மனைவிகளே உங்கள் சொந்த கணவனுக்கு அல்லது புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
இரண்டாவது புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியின் மேலே அன்பு கூருங்கள் மூன்றாவது பிள்ளைகளே உங்கள் சொந்த தாய் தகப்பன்மாருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் நான்காவது அருமையான வேதம் சொல்கிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை தேவ சிட்சையிலே வழிநடத்தவும் அவர்களை கோபப்படுத்தாதபடி வளர்த்தி எடுக்கவும் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆர் ஐந்தாவதாக வேலைக்காரர்களே உங்கள் எஜமானனுக்கு எல்லா காரியத்திலையும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் ஆறாவதாக எஜமானன்மாரே உங்கள் சொந்த வேலையாட்களை கோபப்படுத்தாதபடி இழிவான வார்த்தைகளை சொல்லாதபடி அவர்களை தேவனுக்குள் நடத்துங்கள் என்று ஆறு முத்துக்களை ஆவியானவர் சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இதை கிரமமாக தெளிவாக நாம் தியானிக்க இருக்கிறோம் நீங்கள் ஜெப சிந்தையோடு கர்த்தர் பாதத்திலே இக்காலத்துக்கு நம்முடைய திருச்சபைக்கு தேவையான சத்திய வார்த்தையை பரத்தின் தேவன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் சொல்லுங்க ஜெபத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் ஒன்றாவதாக அப்போஸ்தலராகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின ஐந்தாம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனத்தை மறுபடியும் ஆய் வாசிக்கலாமே தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் இரட்சகரா இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எல்லாரும் கவனிங்க சபைக்கு நம்ம எல்லாரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகும் இன்றைக்கு ஒரு உபவாச கூட்டம் என்றால் அதற்கு சபை எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஊழியருக்கு அல்லது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு வந்து விடுவோம் நல்லது கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கும் கீழ்ப்படிவோம் நல்லது ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தெய்வ பயத்தோடே ஒருவரைக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் பெரும்பாலானவர்கள் சகோதரிமார்களாய் இருக்கிறபடியால் பிரத்யேகமாய் விவாகமாய் இருக்கிறபடியால் ஒருவேளை 40 ஆண்டு காலங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் 30 ஆண்டுகள் இருக்கலாம் 10 ஆண்டுகள் இருக்கலாம் ஒருவேளை சமீபத்தில் நீங்கள் விவாகமானவர்களாக இருக்கலாம் ஆனால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சத்தம் தேவ வார்த்தை சபையை அறிவிக்கிறது நீங்கள் சபைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் ரொம்ப நல்லது ஆனால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் உங்கள் சொந்த புருஷனாய் இருக்கிற உங்கள் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன செய்யணுமா கீழ்ப்படிய வேண்டும் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷராயிருக்கிற உங்கள் கணவன் உங்களுக்கு தலையாய் இருக்கிறார் என்பதை சபை மறக்க வேண்டாம் ஒருவேளை உங்கள் கணவன் உங்களைப் போல அழகுள்ளாதவனாக உங்களை போல படிப்பறிவில்லாதவராக உங்களை காட்டிலும் வாய் சாமர்த்தியம் இல்லாதவராக உங்களை போல அதிக சம்பாத்தியங்கள் சம்பாதிக்காதவர்களாக இருக்கலாம் ஆனால் வேத பிரமாணம் சொல்லுகிறது உங்கள் சொந்த கணவனாயிருக்கிற புருஷனுக்கு நீ எல்லா காரியத்திலும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார் இது என்னுடைய உபதேசம் அல்ல இது உங்களுக்காக உருவாக்கி கொண்டு வந்த தேவ வார்த்தை அல்ல இது கர்த்தர் சபையோடு சொல்ல சொல்லி ஆவியானவர் 4 நாட்கள் கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேவ வார்த்தையை சபைக்கு கொண்டு வருகிறேன் கீழே வாசிக்கும் பொழுது ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு காரியத்திலும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் அல்லேலூயா
குடும்பம் நடத்துவதற்காக மாத்திரமல்ல ஒரு மனைவியும் கணவனும் என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவ வார்த்தை சொல்லுகிறது. எல்லா காரியத்திலும் எல்லாவித காரியத்திலும் மனைவியானவள் தன் கணவனுக்கு தன் புருஷனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாமே எஸ்தரின் புத்தகம் 1 அதனுடைய 20 வசனத்தை வாசிக்க கேட்போமே. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீர்ணமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களை என்ன செய்யணுமா? கனம் பண்ணுவார்கள் என்றான். என கண்பான தேவ பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படுகிறது மாத்திரம் அல்ல, எல்லா காரியத்திற்கும் மனைவியானவள் தன் கணவனை கனம் பண்ண வேண்டும். தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு வார்த்தை உண்டு. வீட்டுக்கு சென்சஸ் எடுத்து வருவாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, வீட்டுக்கு சென்சஸ் எடுத்து வருவாங்க. ஏம்மா உங்க கணவன் பேரை சொல்லுங்க. ஐயோ நல்ல சகோதரி மாறு, கணவன் பேரை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டோம். ஐயோ சூப்பர், இது எங்கேயும் இல்லாத ஒரு கல்ச்சர். மக்களை நீ அப்பா பேரை சொல்லு. சண்டை வந்தாலோ லாங்குவேஜில் தமிழில் 247 எழுத்து உண்டு. இதில் எத்தனை கெட்ட வார்த்தை உண்டோ அத்தனை கெட்ட வார்த்தை நமக்கு தெரியும். பாஸ்டர் அந்த ஆளுக்கு பேச தெரியாது. பாஸ்டர் விடுங்க, யாரை குறித்து யார் சொல்லுதா? பிரியமான தேவ பிள்ளையே, தன் கணவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது கணவனை என்ன செய்யணுமா? ஒருவேளை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கல்யாண நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகல் பொழுதுல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறான், நீ எல்லா காரியத்திலும் உன் கணவனுக்கு நீ என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். அல்லேலூயா. நீ கனம் பண்ணினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீதிமொழிகளின் புத்தகம் 31:27 ஒருவர் கொலோசியர் 3:18 எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாமே. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கும் என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். யாரு? மனைவியானவள். இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பிடுகிற மருந்து என்கிறது எல்லாம் விஷமானது. இன்னைக்கு காலையில் நான் 5 எழுந்திருக்க வேண்டியவன் 5:10 தான் எழுந்துச்சேன். ஏனால் சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் சோர்வு, சரீரத்தில் களைப்பு. எனக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ உன் சோம்பலின் அப்பத்தை என்ன செய்யணும்? விடணும். ஒரு நல்ல புத்தி உள்ள பெண், ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளை, சத்தியத்தில் நடக்கிறவள், தேவ உபதேசத்தில் நடக்கிறவள், தேவனோடு சஞ்சரிக்கிறவள், வேதத்தை வாசிக்கிறவள், வேதத்தை தியானிக்கிறவள், ஜபிக்கிறவள், உபதேசிக்கிறவள், ஆராதிக்கிறவளை குறித்து பைபிள் சொல்லுது, அவளுக்கு இருட்டோடு எழுந்திருப்பாள். ஒரு வியாபார கப்பலை போல இருப்பாள். மற்ற கப்பலுக்கு பிரயாணம் பண்ணுகிற, அதாவது பேசஞ்சருடைய கப்பலுக்கும் வியாபார கப்பலுக்கும் 2 வித்தியாசம் உண்டு. வியாபார கப்பல் ஒரு இடத்துல சரக்குகளை ஏற்றி வந்தால் இறக்குன அடுத்த நிமிஷத்தில் அங்கிருந்து வேறொரு சரக்கை ஏற்றி அது பிரயாணித்து கொண்டே இருக்கும். இந்த காலையில சபை விசுவாச குடும்பமே, இந்த காலையிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்றால் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார், நீ இருட்டோடு எழுந்திருக்க வேண்டும். இது வேத பிரமாணம். இன்றைக்கு காலையிலே மனசாட்சியோடு இந்த சத்திய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிற உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு காலையில சகோதரியே நீ எத்தனை மணிக்கு எழுந்தாய்? எத்தனை மணிக்கு உன்னுடைய கணவனுக்கு பெட் காப்பி கொடுத்தாய்? உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்துதான் இந்த இடத்துல வந்திருக்கிறாயா என்று ஆவியானவர் சபையோடு கேட்கிறார். மனைவிகளே,
உங்களுக்கென்று இந்த எபேசு சபையிலே அந்த மனுஷன் சிறைப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து ஆவியானவருடைய வெளிப்பாடை எழுதி கொடுக்கிறார். மனைவியே, உனக்கு சில கடமைகள் உண்டு. உன் கணவனுக்கு நீ எல்லா காரியத்திலும் கீழ்பட்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உன்கிட்ட பேசுதாரு. ஏற்றெடுக்க தயாரா? கொலோசியர் 3:18 கூடி வாசிக்கலாமே. மனைவிகளே, மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அது ரெண்டாவது கொண்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறைவாசத்திலிருந்து ஒருவன் எழுதுகிறான், மனைவிகளே, மனைவிகளே, கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற சபை, கணவன் மனைவியாயிருக்கிற உங்களை பார்த்து கேட்காரு. இப்போ திருமணமானவங்க 20, 30, 40, நாங்களே 22 வருஷம் ஓடிட்டு, எத்தனை வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பிப்ரவரி வந்துச்சுன்னா 23க்குள்ள பிரவேசிக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவதற்கு எல்லா காரியத்திற்கும் தயாராய் என்று உறுதிமொழி எடுப்பீர்களா? இரண்டாவதாக வாசிக்கலாமே. எபேசர் 5:25-33 வரை நிறுத்தி வாசிங்க. இனி இப்போ இங்கிட்டு உள்ளவங்களுக்கு கர்த்தர் பேச போகிறாரு. புருஷர்களே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, சகோதரமாரி பிரத்யேகமா நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க சொந்த மனைவியில நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? ஏ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அன்பு கூற வேண்டும். நம்ம சின்ன பிள்ளை, நான் டீனேஜ் யூத் தாண்டி தான் இன்னைக்கு யாரா மாறி இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு புருஷனா மாறி இருக்கிறேன். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த டீனேஜ் முதல் யூத் வர பிள்ளைகள் பிடிச்சு வச்சிருக்க ஒரு காரியம் உண்டு, ஐ லவ் யூ. என்னது? எங்க இவன் எங்க கிடைச்ச, அவனுக்கு ஒரு தமிழ் வாசகம் தெரியாட்ட இங்கிலீஷ் வாசகம் தெரியும். உண்மைதானே? நீங்க உங்க மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நாம சொல்லணும், செயலில் காட்டணும். எல்லாரும் பாருங்க, யாரும் தலையக்கிளையெல்லாம் போட வேண்டாம். இந்த பகல் பொழுதிலே ஆவியானவர், நான் சொல்லல, பரிசுத்தாவியானவர் சபையோடு சொல்லுகிறார், உங்க சொந்த மனைவிய நீங்க என்ன செய்யணுமா? ஹலோ, இங்க சத்தமே வர மாட்டேங்க. சோதரம், அன்பு செலுத்த வேண்டும். அந்த வசனத்தை இரண்டாவது திருப்பி நான் உங்களுக்கு ஒன்று கூடி ஞாபகப்படுத்துகிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படி கிறிஸ்து சபையின் மேல அன்பு கூர்ந்தார். சபையை எப்படி அன்பு கூர்ந்தா தெரியுமா? தான் சொந்த சரீரத்தை இந்த சபைக்கு வேண்டி பிட்டு கொடுத்தார். 40 குறையும் 39 அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் விழாவில் அந்த ஈட்டியை குத்தின பொழுது ஒரு இரத்தமும் வரல. கடைசி சொட்டு இரத்த வர நமக்காக சிந்தினார். அப்படி நம்மேல அன்பு கூர்ந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆதலால் சபையே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தான். உங்களை நம்பி
என்ன காப்பாற்றுவார், என்ன போஷிப்பார். அந்த ஆலயத்திலிருக்கிற முன்ன வச்சு சொன்னாரு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நீ சாப்பிடாட்டாலும் நான் சாப்பிடாட்டாலும் நான் உன்னை சாப்பிட வைப்பேன்னு. இந்த இடத்துல அநேகர் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி என்னது உடன்படிக்கை பண்ணி, நான் என்னைக்கு உன்னை கெட்டணும் அன்னைக்கு என் சமாதானம் போயிட்டு. ஹலோ, இன்னைக்கு காலையில் பரிசுத்தாவியானவர் சபையோடு சொல்லுகிற சில காரியங்கள் நீங்கள் நிறுத்தி வாசிக்கணும். இப்போ உங்களை வாசிக்க வைக்க போறேன், உங்களை படிப்பிக்க போறேன். அப்பொழுது ஆதாம் இவளின் எலும்பில் எலும்பு. சகோதரா, உங்க மனைவிய நீங்க இப்போ எல்லாரும் வந்திருக்காங்களே எனக்கு தெரியாது. உங்க மனைவி கிட்ட நீங்க போன உடனே நீங்க சொல்ல வேண்டிய பதத்தை இப்ப சொல்ல போறேன். வாசிக்கணும். இவள் என் எலும்பில் சகோதரிமாரே பிடிச்சுக்கணும். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என் மாமிசத்தின் மாமிசமும் இருக்கிறாள். உங்க சரீரத்தினுடைய ஒரு பார்ட் ஆகும். வாக்கப்பட்ட நாள் இருந்து சமாதானத்தை தராத்தவா, கேடு கட்டவா, ஏ அப்பா என்னதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி. நான் எங்கெல்லாம் பெண்ணு பார்த்தேன் தெரியுமா, எனக்கு எங்கிருந்தெல்லாம் வந்துச்சு தெரியுமா. நான் வேலை செய்த எஜமானு சொன்னா நான் என் பிள்ளை உனக்கு கட்டித்தாரம்னு சொல்லி மலையாளத்தில் சொன்னேன். சக்கனுக்கு ஏத்த ஏன் மூடிக்கேத்த சாடியை அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. நீ எவ்வளவுதான் என்ன டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. நான் வேதத்தை முழுக்க முழுக்க படிச்சு 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 பார்த்தது, தேவன் இணைத்ததை மனுஷன், இது வேத பிரமாணம், வேத சத்தியம். ஆனால இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க, இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் சொல்லணும், இவள் என் மாமிசத்தில் மாமிசமும் என் எலும்பின். உங்கள் சரீரத்தில் நடக்க சொல்ல காலில் டமார்னு இந்த பெருவரில் ஒரு இடிக்கும் தெரியுமா. ஐயோ உக்காந்து இருந்து அம்மா நீங்கள் ஒரு வேலை செய்யாமல் நொண்டி நொண்டி வேலை செய்தீங்கள. கணவன் மனைவியை அடிக்கும் பொழுது நினைக்கணும், இவள் என் எலும்பில் எலும்பு என் மாமிசத்தின் மாமிசம். சிறைச்சாலையில் இருந்து தேவ மனுஷனாய் இருக்கிற, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிற தேவனாகிய பவுல் சொல்லுகிறான், உன் மனைவியில் நீ அன்பு கூற வேண்டும். கீழே வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 5:18 வாசிங்க. ஒரு காலத்துல உங்க பிள்ளைகள் எல்லாம் வந்துச்சுன்னா உங்க மனைவி கிட்ட நீங்க சுதந்திரமா இருக்க முடியாது. உன் இள வயதினுடைய மனைவியோட என்ன செய்யணுமா? ஏன் பைபிள் என்ன சொல்லுது? மகிழ்ந்திரு. ஏதென் தோட்டத்தில் ஒருத்த மாத்திரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அவனுக்கு அயந்த நித்திரைய தேவன் வரப்பண்ணி அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு மனைவியாக கர்த்தர் ஏற்படுத்தினது எதற்கென்றால் அவளோடு நீ மகிழ்ந்திருக்கும்படிக்காக. இந்த காலையில சபையோடு விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், உன் சொந்த கணவனுக்குள்ள நீ எல்லா காரியத்திலும் உன் மனைவிக்கு நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சபை மறக்க வேண்டாம். வாசிங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 9:9 வாசிக்கலாமே. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. கரங்களை தட்டி கத்துறது சோதனை பண்ணுவா. உன் மனைவி கூட தான் என்ன எல்லா காரியத்திலும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு இந்த செல்போன் வந்துச்சு, மனைவிய நேசிக்க வேண்டிய இடத்துல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகான மனைவி இருந்தும் அவனுக்கு கேடு கட்ட ஒரு வப்பாட்டி.
ஒருவேளை பாஸ் இப்படி சொல்றதுங்க நினைக்கீங்களா? சபைக்கு வந்தா நீ சபையிலும் பரிசுத்தத்தை காட்டணும், உன் மொபைலும் என்னதை காட்டணும், பரிசுத்தத்தை காட்டணும். நம்ம ஆட்களுக்கு டபா டபான்னு அடிப்பான், உடனே டெலிட் பண்ணிடுவான், பல நாள்களே அம்பிடுவான். இந்த காலையோடு ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன். அப்ப ஒன்னு மனைவிமாரே, உங்கள் சொந்த கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுங்க. ரெண்டாவது புருஷர்களே, உங்க சொந்த மனைவியில நீங்க என்ன செய்யணுங்க, அன்பு கூறுங்க. மனைவி பலவீனப்படும் பொழுது, மனைவி நோய்வாய்ப்படும் பொழுது, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது தான் உண்மையான கணவன். அல்லேலூயா. இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா ரெண்டு பேரும் துணியை தூக்கிட்டு ஐயோ காட்டுக்கு டேமுக்கு அலைவாங்க, வீட்டில் சண்டை வந்தால் தெருவுக்கு வந்துடும் சண்டை. அல்லேலூயா. பிஷப்பு இந்த வீடு டெடிக்கேஷனுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அச்சா அச்சன் இத்தனை தூசம் புறத்தாயிருந்தோம், அச்சன் வழக்கிட்டதும் அடி வச்சதும் ஜனம் அறியத்தில்ல. இனி அச்சன் எப்படியான இந்த வீட்டுக்குள்ள. இந்த காலையில் ஒரே ஒரு வாழ்க்கை, அது கணவன் மனைவியில் அன்பு கூறுகிற வாழ்க்கை, மனைவி கணவனை நேசிக்கிற வாழ்க்கை என்பதை மறக்க வேண்டாம். நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ஆறு காரியத்தை சொல்லிட்டு தான் உங்களை வெளியில் விடணும். ஆமே சொல்லுங்க. வாசிக்கலாம் எபேசியர் 6:1-3 வரை. திருவசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும், உன் தகப்பனையும், உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, இப்போ கணவனுக்காயிற்று, மனைவிக்காயிற்று, இப்போ இங்க இருக்கிற கொஞ்சம் நியூ ஜெனரேஷன். ஹலோ, என்னது நியூ ஜெனரேஷன்? ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாம் எப்படி பொண்ணும் பையனும் பார்த்தாங்கன்னா, அப்பா சொல்லுவார், மக்களை இதுதான் உனக்கு கிட்ட போகிற பையன், இதுக்கு எஸ்ஸும் இல்லை நோய் இல்லை, அப்படி தலைகணிஞ்சு நிற்கும். அப்பா இந்த காலத்தில், சமீப காலத்தில் நம்ம சர்ச்சில் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, இவனுக்கு கொஞ்சம் பொண்ணை பார்க்க போனா எனக்கு தனியாக பேசணும். ஏன் பேச விட்டா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. பேச விட்டா பேசிக்கிட்டே இருக்கான். சோத்திரம், நாங்கள் கூப்பிட்டே போட்டோம், ஏன் நீ பேசுறது போ வெளியில வாடான்னு. பேசி பார்த்தாச்சு அடுத்து ரெண்டு பேரும் என்னது பார்க்காங்க, ஆ ஹைட்டு கரெக்டா, சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நான் ரெண்டு பொண்ணை பார்த்தேன், முத பொண்ணு எனக்கு பிடிக்கல, ரெண்டாவது பொண்ணுகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏம்மா ஊழியத்தில் கஷ்டம், ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சானா எனக்கு வாக்குப்படு, இல்லாட்டா வேண்டான்ட்டேன். இந்த பாஸ்டர்மா உண்டு. அல்லேலூயா. பாஸ்டர்மா அதுக்கு எஸ்ஸும் சொல்லல, நோயும் சொல்ல, ஒரு சிரி. இந்த காலையில் சபையோடு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளே, எல்லாரும் பாரு, தலையெல்லாம் கவர வேண்டாம், உங்கள் சொந்த அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன செய்யணுமா? நான் சொல்லலை, இந்த பைபிள் சொல்லுது, நீ கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்னு நினைக்கு சொல்ல போகிறேன். பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வாசிக்கலாமே, நீதிமொழிகள் 1:8, நீதிமொழிகள் 6:20, கொலோசியர் 3:20 எடுத்துக்கொள்ளுங்கள். என் மகனே, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, தள்ளாதே. எல்லாரும் அம்மா மாதிரி எல்லாரும் பாருங்க, அப்பா மாதிரி எல்லாம் பாருங்க. 14 வயசுக்கு கீழே பிள்ளைகளை வச்சிருக்கவங்க ஒன்று கையை தூக்குங்க. 14 வயசுக்கு கீழே வச்சிருக்கிறவங்க கையை தூக்குங்க. இன்னைக்கு நீங்க முத செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு பெரம்பு இன்னைக்கே நீங்க வாங்கணும். எத்தனை வீட்டில் பெரம்பு இருக்கு? இன்னைக்கு காலையில் வேத பிரமாணமாகும், அதனால எப்பவும் பெரம்பு அடித்தாலும் அது சூறு கட்டு போயிடும். கொடுக்க
இருக்கிற அடியில் தோட்டம் உடஞ்சிடணும். என்ன செய்யணும்? ஒன்று அடிச்சிட்டேன்னா பாக்கி காட்டினா மட்டும் போதும், காரியம் நடக்கும். அம்மாவை நம்ம பிள்ளைகள் ஏ பிள்ள வா பிள்ள போ பிள்ள ஏப்பா நீ அங்கே போயிட்டு வாப்பா. யார் ஏன் முன்னில் வச்சு சொல்கிறாங்கள ஐயா, கர்த்தாவை கொடுமை, இந்த ஜீவனை தொண்டையை கொடுத்துலாம் நின்று நிற்கிறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு காலையில் அது செல்லாமல் சொல்லுது பாஸ்டர். அவன் பின்ன கடைசியில் உங்கள் முகம் குனிய வேண்டி வரும். இன்னைக்கு காலையில் அப்பாவை அம்மாவை யார் கனம் பண்ணினாங்களோ, எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா கூட அப்பா இருக்க காலம் வர அவர் மீசையை வைக்கலையா? உண்மை. அப்பா இருக்கிற இடத்துல பொட்டப்பிள்ளை நிற்காது. இப்போ அப்பா கிட்ட வந்து அப்பா எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணும், என்னது நெட்டு தீர்ந்து போயிட்டுப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க. ஏன் அவளை பாத்திரம் கழுக சொன்னா, ஐயோ அவள் கழுகுன்னு வாங்கி வாங்கி ஒன்று கொடுக்க தோணும். சோத்திரம் அம்மா மாரே, ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் சிரிக்கலாம். உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தேவ பாதத்தில் உங்களுக்கு கீழ்ப்படிய தக்க விதத்தில் பயிற்றுவிக்க வேண்டும். சின்ன வயசுல நீ கற்றனா நீ பெரிய பிள்ளை ஆக சொல்ல என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டான். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள் ஆகும் இன்றைக்கு. ரெண்டு காரியத்தில் நம்ம கிருபா இங்க வந்துட்டு இருக்கா. இந்த கிருபா சின்ன பிள்ளை, அவள் எல்லாம் இப்போ தலையில் துணி போட வேண்டாம். அவங்க அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, பாஸ்டர்மாட்ட சொன்னாங்க, பாஸ்டர்மா ஏங்குள்ள பிள்ளைக்கு தலையில் அவள் வளர்ந்து வருகிறா, அவளுக்கு ஒரு துணியை மேலே போடணும், ஜோமணி நீங்கள் போடுங்க பாஸ்டர்மா. உடனே நான் தலையில் கை வச்சு ஜோமண்ணே, பாஸ்டர்மா போட்டாங்க. நேற்றுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு, நேற்றுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு. நான் பத்திரிக்கையை பொண்ணையும் மாப்பிளையும் பாப்பா விட்டுருவேன், நேற்றுக்கு அதை பார்க்க அந்த பத்திரிக்கையில் ஏன் பேர் இருக்கு? அவ கிறிஸ்தவங்களும் இல்லை, அந்த பத்திரிக்கையில் ஏன் பேர் இருக்கு? நான் ஒரு சைடில் நினச்சி, ஆண்டவரை என்னையும் இவ்வளவாய் நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்களே என்பதை நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன் இந்த காலையில். அதில் இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிற ஆளுக்குள்ள பேரும் உண்டு, அதில் கடைசியில் ஏன் பேரும் இருக்கு. எப்படி ஏன் பேர் அவங்க போடணும்னு எனக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. உங்களை எல்லாரையும் மாதிரி தான் அவங்களையும் நான் நேசித்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு எப்போ போவோம்னா, ஏதாவது சோகம் என்ன வரைச்சல் எனக்கு கூப்பிடுவாங்க. நேற்றைக்கு அந்த வீட்டில் சுகவீனும் நான் அங்கே போனேன். இன்னைக்கு காலையில் பிள்ளைகளே, நீ தீர்க்காயுசோடு வளர வேண்டும். ஆமென். நம்ம பிள்ளைகள் எல்லாம் தீர்க்காயுசோடு. நீங்கள் இது சமீபத்தில் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்த அநேக காரியங்களை, இளம் வயதில் 8 வயசில், 9 வயசில், 12 வயசில், 16 வயசில், 20 வயசில், 25 வயசில் அநேக பிள்ளைகள் மறிக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆயுசு நாட்கள் பெருகணும்னா உன் அப்பாவையும் அம்மாவையும் என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். ஆமென். அதோடு விடல ஆண்டவர் கீழே ஒரு காரியத்தை கூட சொல்கிறாரு. வாசிங்க 6:20. அடிக்கடி எந்த வேலையில் இருந்தாலும் உங்க கண்கள் யாரு மேல இருக்கணும்? உங்களை வாட்ச் பண்ணுதாங்க எங்கிறது உங்க பிள்ளைகள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நான் இப்போ தெளிவாக சொல்லுனேன், அடிக்கடி நம்ம பிள்ளைகள மேலே 100% நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவங்க புத்தகத்தை நீங்கள் கண்ணிட்டு பார்க்கிறீர்கள், அவர்கள் வைத்திருக்கிறதான அழகு பொருட்களின் மேலே கவனம் வையுங்கள், அவர்களுடைய பேக் மேலே கண் வைங்க. அப்போ பிள்ளைக்கு தெரியும், ஏங்குள்ள வீட்டில் ஒரு புதுசாக ஒரு நோட்புக்கோ ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ வந்தால் எங்கள் அம்மா கேட்பா, எங்க அப்பா கேட்பாரு. இப்படி பிள்ளைகளை நீங்கள் ஒரு கண் பார்த்து கொண்டே இருந்தால் வழி தவறுவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறாரு, கொலோசியர் 3:20 வாசிங்க ஒரு ஆளு,
கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருக்கு பிரியமானது கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ மூணு காரியத்துல நம்ம வந்துட்டோம் எத்தனை காரியம் ஆறு முத்துக்களில் மூன்று முத்து சொல்லுங்க ஒன்னு மனைவிகளே சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க புருஷர்களே சொந்த மனைவிக்கு அன்பு கூறுங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக அடுத்து வாசிங்க எபேசியர் 6:5 வாசிங்க இல்ல சாரி 6:4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையில போதனையிலும் அவர்களை போதனையில் நடத்துங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம குற்றத்தை யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா பாஸ்டர் வீடு விசிட்டிங் வர சொல்ல பாஸ்டர் இவ கீழ்படிய மாட்டேங்க செவம் பண்ண மாட்டேங்க பாஸ்டர் அப்பவுமே உங்கள் மேலே என்ன வந்துடும் கோபம் வந்துடும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் உங்கள் பிள்ளைகள் மேலே ஏதாவது தவறுனா நீங்கள் நேர ஓட்ட ஓட்டமாக எங்கே வந்துடுங்க எங்ககிட்ட வருகிற வார்த்தை ஒருவர் என் தலையை துண்டா எடுத்தாலும் வெளியில் போகாது நாங்கள் அவங்கள படிப்பிக்க வேண்டிய இடம் உண்டு உண்டு அது ஆலயம் யூத் மீட்டிங் அந்த இடத்துல நாங்கள் அவர்களை சீர் செய்வோம் அல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் மூன்றாவது ஒருவரிடத்தில் உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது கேட்குறா நான் சொல்லுது விளங்குதா விளங்குதா விளங்கணும் என்பதை இந்த நாளிலே ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார் ஆதலால் அப்பா மாமாருக்கு அதிகமான டென்ஷனை காட்டுகிற இடமாக நம்ம பிள்ளைகள் மேலே அடிக்கடி சொல்லுவோம் ஒன்றை பெத்தம் பாரு ஏன்ட்ட கேட்கணும் உன்னை வளர்த்தி ஆளாக்கணும் பாரு என்ன சொல்லணும் நீங்களா வளர்த்தீங்க நீங்களா ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்த தந்த ஈவு என்று ஆவியானவர் சொல்லுகிறார் இன்னைக்கு காலையில் சபையோடு சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி தேவ சிக்ஷையில் அவங்கள வழி நடத்தணும் அதனால தான் சண்டே கிளாஸுக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை விடணும் யூத் மீட்டிங் நம்ம பிள்ளைகளை விடணும் ஆராதனைக்கு லேட்டாகாதபடிக்கு ஆராதனைக்கு முன்ன உங்கள் பிள்ளைகளை இங்கே சொல்லிவிடணும் அப்படி அப்பேசித்தால் நாளை அவன் கணவனாய் மனைவியாய் அவன் மாறுவான் அவன் சபைக்கு தூணாக மாறுவான் அவன் தேவ பக்தியிலிருந்து அவனை பிரித்தெடுக்க முடியாது அதனால் உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே நான் வர சொல்ல கொஞ்சம் வயதான பெற்றோர்கள் எல்லா நாளும் ஆராதனைக்கு முன்னே இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் முதலாவது உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதை சபை மறக்க வேண்டாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் கரங்களை தட்டி கத்தருக்கு சோதனம் பண்ணுங்க நம்ம ஆள் அடிப்பான் எல்லாரும் பாருங்க இந்த கையில எனக்கு தான் பலம் இருக்குன்னு சொல்லி பிள்ளைய முதுகுல போடாமனும் அப்பா டம்முன்னு சத்தம் கேட்கும் அந்த பிள்ளை 2 நிமிஷம் சத்தமே இருக்காது பார்த்துருக்கீங்களா இப்படி வசவசபா அடித்து அநேக பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்திருக்கு அநேகருக்கு கேன்சர் கட்டி உண்டாகிருக்கிறது அப்பா அடித்து அம்மா அடித்து அடியில அடித்து ஒரு தள்ளு மிதி மிதிச்சு ஒரு எத்து எத்துவான் பாருங்க பைபிள் சொல்லுது நம்ம பிள்ளைகள் அப்படி அடிக்கக்கூடாது என்ன செய்யணுமா பெரம்பை பிரம்பினால் அடிச்சா நம்ம சாக மாட்டோம்னு இந்த பைபிள் சொல்லுது என்னதுனால அடிச்சா பிரம்பினால் அடிச்சா இந்த உபதேசத்தை நீங்க ரொம்ப பிடிச்செடுக்கணும் இந்த உபதேசத்தில் நீங்கள் ஊற வேண்டும் இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் 15:23 மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ 4 காரியத்தினுடைய முத்தை நாம் தேடி பற்றி பிடித்துக் கொண்டோம் 5வது எபேசியர் 6:5
மனுஷருக்கு பிரியமா இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, இப்போ நான் உள்பட நம்ம எல்லாம் யாரோ யாருக்கோ ஒரு வேலைக்காரர்கள். ஹலோ, ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க பெயிண்ட் அடிக்க போனீங்கன்னா, நீங்க ஜேசிபி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க டிரைவரா போனீங்கன்னா, நீங்க ஒரு எஜமானனுக்கு யாரு? வயலில் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அவருக்கு வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களே, உங்க எஜமானனுக்கு நீங்க என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். பல நேரத்தில் உங்கள் எஜமானன் உங்களை பூரணமாக நம்பி, ஏம்மா உன்னை தேங்காய் சுமக்க விட்டுருக்கிறேன், இவ்வளவு நேரத்துக்குள்ள இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீ வந்துருமா என்று சொல்ல நேரத்தில், இன்னைக்கு எஜமானன் இல்லை, அங்கே 2 மணி நேரம் குத்தி உக்காந்தாச்சு. எஜமானன் பார்க்கல, ஆனால் மேலே ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானனுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு. கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஜமானன் இப்ப நம்ம எஜமானன் ஆயிரும் பார்த்திருக்கீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், நான் இன்னைக்கு வேலைக்கு போகட்டும், அவருக்கு என்ன நடக்காது? வேலை நடக்காது. பைபிள் சொல்லுது உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? அதில் என்ன சொல்லுது? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனசோடு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பைபிள் ஃபெய்த் மிஷனுக்கு ஊழியம் செய்யலை, நான் எங்கள் தலைவரையும் நான் பயப்படலை, எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், நான் அவருக்கு பயப்படுகிறேன். நீங்க உங்க எஜமானனுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஸ்டேஷனரி கடையில் ஒரு தங்கச்சி வேலை பார்த்தான். அவளுடைய உண்மையும் தன் எஜமானனுக்கு செய்த பணிவிடையும் எஜமானன் கண்டு அவளுடைய கல்யாண செலவையும் ஏற்றெடுத்து அவளுக்கு வரதட்சணையும் கொடுத்து அவளுக்கு ஒரு சொந்த வீடையும் கட்டி கொடுத்ததாக நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அப்போ அவள் எவ்வளவு தன் எஜமானனுக்கு உண்மையாக இருந்திருப்பாள். நீங்கள் எந்த வேலை யார் இடத்துல பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்கள் எஜமானனுக்கு யாராக இருக்கணுமா? உண்மையாக இருக்கணும். நீங்கள் சபைக்கு வந்து எப்படியெல்லாம் கீழ்ப்படி எந்திக்க உடனே கையை தூக்க சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் எஜமானன்கிட்ட நீங்கள் நடுக்கத்தோடு பயத்தோடு தேவ பக்தியோடு உங்கள் எஜமான்கிட்ட நிற்கணும். நீங்கள் அப்படி நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையில் அந்த எஜமானன் கொடுக்குற பணம் உங்கள் கையில் தங்கும். அந்த பணம் மருத்துவமனைக்கு போகாது, அந்நிய செலவுக்கு போகாது, அது வட்டிக்காரன்கிட்ட போகாது, அது தேவன் அதனால் ஆசீர்வதிப்பார். என்னைக்காவது சம்பளம் வாங்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? இந்த காலையில் சம்பளம் வாங்கின உடனே அதை கையை வச்சு சொல்லணும், ஆண்டவரை இதை ஆசீர்வதிக்கணும், இது மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது, இது வட்டிக்காரங்கிட்ட போகக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, அடுத்த மாதம் என் கையில் சம்பளம் வரத்தட்டியும் இதில் நான் மீதி எடுக்கணும்னு நம்ம மீதி எடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம், அதுவும் மோசமான பழக்கம், பணம் வந்த உடனே நம்ம வீட்டில் சாப்பாடு வைக்க மாட்டோம். எங்க வரச்சல பிள்ளைக்கும் போராட்டம், எனக்கும் போராட்டம். ஏன் அடுத்த நாள் முந்தின நாள் வர வீட்டில் தேங்காய் இல்லை, தேங்காய் வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொன்னால், ஐயோ ஏம்மா நான் இன்னைக்கு அவர்கிட்ட கடன் கேட்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஓப்பி அடிச்சிருவார் கணவர். இன்னைக்கு சொல்லுதேன், கடையில் வாங்குகிற சாப்பாடு அதில் அதிக கெமிக்கல் இருக்கிறது, உங்கள் வீட்டில் சேர்க்கிற பூண்டோ உங்கள் வீட்டில் சேர்க்கிற கடுகோ ஜீரகமோ வெந்தயமோ அதில் இல்லை. இட்ஸ் எ பிஸ்னஸ். உங்கள் சரீரத்துக்கு நீங்களே வியாதியை விலக்கி வாங்குறீங்க.
இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஒரு வியாதி ஒரு பலவீனம் வீட்டில் சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்யலாம் இல்லாத பட்சத்தில் சகோதரிமாரே உங்களுக்கு அன்பானவன் கஞ்சினா கஞ்சி பயிர்னா பயிர் நாங்களே ஊர்லேருந்து வண்டி நானே டிரைவ் பண்ணி எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு இங்கே வச்சு கஞ்சியும் கிடைச்ச தொகையில் சாப்பிட்ட காலங்கள் உண்டு ஏன் இந்த சரீரம் கத்து தந்தது இந்த சரீரத்தை கேடுபடுத்தாதபடி காக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு அமைன்னு சொல்லுங்க அதனால் கடையில் சாப்பிடுகிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு சொல்லுங்க தயவு செய்து எங்கே போகாதீங்க இப்போ யூடியூப் இருக்குது நீங்கள் ஒருவர் ஒருவர் இப்போ நீங்கள் பேச சொல்ல என்ன இதெல்லாம் பேச இந்த 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 சாரியை பிடிச்சி சிஸ்டர் இது எங்கே எடுத்திய இது எப்போ எங்கனிய இது எந்த கடை ஏ அப்பா எவ்வளவு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நமக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது தெரியுமா சிஸ்டர் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சிய இந்த குழம்பு எப்படி வச்சிங்க இது நல்ல டேஸ்ட் ஆகுவதுக்கு என்ன செய்யணும் ஏ பரஸ்பரம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவருக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணால் போதும் நான் பைபிள் காலேஜில் வச்சு சமையல் பண்ணுவோம் ஆனால் பாஸ்டர் மட்டும் வந்தோடனே இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண தெரியாச்சு அல்லேலூயா கேட்டுக்கிடுவேன் ஊரில் இங்கேருந்து ஊரில் போனாலும் நான் கேட்பேன் ஏமா இந்த இதுக்கு என்ன வைக்கணும் வீட்டிலே சமைப்பேன் பசங்க கிட்ட கேட்டு பாருங்கள் வீட்டில் சமையல் நடக்கும் கடைக்கு போக மாட்டேன் இந்த காலையில் அப்படி நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆமே சொல்லுங்க ஐயோ போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் அல்லேலூயா சோத்திரம் ஆமே அதனால் வேலைக்காரனுக்கு நம்ம வேலைக்காரனாக இருக்கணும் ஆமே அங்கே நீங்கள் எஜமானனாக மாறிவே கூடாது கடைசியாக வாசிக்கலாம் 6:9 எபேசர் 6:9 எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் கரங்களை தட்டி கத்தருக்கு சோதனம் நம்ம சில நேரத்தில் எஜமான நானும் நம்ம பெரிய ஆளாக ஆகும் போது ஏ போய் அந்த அதை எடுத்துட்டு வாழ அவ்வளோ நாளும் பேர் சொல்லி கொடுப்பேன் சுரேஷ் நடராஜன் ஆ எஜமான் நானும் எஜமான் வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லி சொல்லக்கூடாதான் கடும் சொல் சொல்லக்கூடாது நாளை நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்களை எல்லாம் ஆண்டவர் எஜமானன் ஆக்குவார் ஒரு சந்தோஷம் இல்லையே கரங்களை தட்டி கத்திருக்கு சோதனை உங்களுக்கு சில வயல்களையும் சில தோப்புகளையும் ஆண்டவர் தருவார் அப்பொழுது வேலைக்காரர்களை நீங்கள் எப்படி உங்களை அந்த எஜமான எம்மான்னு கூப்பிட்டுறார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் ஊரில் பெரிய பணக்காரன் எம்மான்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டார் தெரியுமா எவ்வளவு இவ்வளவு சத்தியெல்லாம் அந்த ஆளுக்கெல்லாம் படிப்பிக்கலை நம்ம இப்படி உங்களை மாதிரி உட்கார வச்சு பேசலை அந்த மனுஷன் ஐயோ இவங்க எல்லாம் வேலை செய்ததுனால தான் நான் இன்றைக்கி உயர்ந்தேன்னு சொல்லி உங்களை அம்மானு சொல்லி ஐயான்னு சொல்லி பிரதர்னு சொல்லி சிஸ்டர்னு சொல்லி ஏயான்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்ட ஸ்தானத்தில் இந்த பைபிள் சொல்லுது எஜமானன்மார் வேலைக்காரங்கள்கிட்ட என்ன சொல்லக்கூடாதான் கடுஞ்சொற்கர் சொல்லக்கூடாது நாளை நீங்கள் எல்லாம் வீடு கட்டுவீங்க வீடு யாருக்கெல்லாம் இல்லையோ நீங்கள் வீடு கட்டுவீங்க நீங்கள் அங்கே யாராக மாறுவீங்க ஏ வாய் திறந்து சொல்லுங்க எஜமானன்மாராக மாறுவீங்க நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுப்பீங்க 10 கையாளுக்கு 1-2 கொத்தனாருக்கு பிளம்பிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வேணும் அப்போ நீங்கள் அங்கே யார் வாய் திறந்து சொல்லுங்க எஜமானன் அப்பொழுது அவங்களை கடின சொல்லி சொல்லக்கூடாது நான் கேரளாவில் வேலைக்கு கையாளாக போயிருக்கிறேன் 10 மணி ஆச்சுல இங்கே மாதிரி ஒரு வடையும் டீயும் மாத்திரம் கிடைக்காது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சேனையோ சேம்போ காய்ச்சலோ ஏதாவது ஒன்று அடிபொலியாக ரெடி ஆக்கி ஒரு பெரிய கூம்பார மோலை கொண்டு வச்சுருவாங்க அதை சாப்பிட்டா வேலை செய்ய தோணுமா தோணாதா அல்லேலூயா அவன் இந்த மேலே சீலிங்கெல்லாம் அடிக்க சொல்ல எவ்வளவு ஸ்பீடாக பம்பரமாக நிற்கான் தெரியுமா ஆனால் 4 மணி ஆச்சுல அவனுக்கு செய்கிற சாப்பாடு அந்த வேலைக்கு கூலிக்கு அவன் சத்தியமாக வேலை பார்க்குறான் இன்னைக்கு காலையில் சபையோடு சொல்லுகிறேன் நீங்கள் எல்லார் எஜமானனாக மாறுவீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எஜமானனாய் மாறும் பொழுது அவங்கள காயப்படுத்தாதபடிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யணும் அடுத்து ஒரு பிரதானமான 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் உபாகமம் 24:15 வாசிங்க உபாகமம் 24:15 ஒரு ஆள் கொலோசியர் 4:1 எடுத்து வச்சுக்கோங்க அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் கரங்களை தட்டி கத்தருக்கு சோத்திரம்
அவ வேலை செய்த நேரத்துல பொழுது அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே அவ வேலை கூலி என்ன செய்யணும் நம்ம சகோதரிமார் எல்லாம் திடீர்னு ஏன்ட இந்த சில்லறை கட்டி வருவாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வயலுக்கு இவங்க சொந்தமாக நாங்கள் போய் ரெடி பண்ணி ஆளை கூட்டி வந்து அவங்க சம்பளம் கொடுப்பாங்க இந்த சம்பளத்தை இவங்க கொண்டு கொடுப்பாங்க பாஸ்டர் நாளை அவங்க வேலைக்கு திருப்பி வரணும் அதுக்காக இந்த சம்பளம் இப்போமே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காலையில் பைபிள் என்ன சொல்லுதுன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வந்தார்னா சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக அவங்க சம்பளம் எங்கே போயிடணுமா ஏ அதை விட பிரதானமானது நான் பைபிளில் எப்படி சொல்லுது குரானில் என்ன சொல்லுது தெரியுமா நான் அதை ரிசர்ச் பண்ணினேன் குரானில் என்ன சொல்லுனா அவன் வியர்வை அடங்குவதற்கு முன்பதாக அவன் கூலிய சோத்திரம் யாருக்காவது வேலை செய்துட்டு சம்பளம் கொடுக்காமல் ஏமாத்துனீங்கன்னா இன்றைக்கே கொண்டு என்ன செய்துருங்க கொடுத்துருங்க வேலைக்காரர்களுக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் கரங்களை தட்டி கத்திருக்க சோத்திரம் நீங்க ஸ்திரமா ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து தந்தீங்கன்னா லேபர் ஆக்ட் பிரகாரம் ஒரு வருஷம் உங்கள் கூட வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும்னு கட்டாயம் எங்கேருந்து போயிருக்கு எங்கேருந்து போயிருக்கு த வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் உங்கள் எஜமானனுக்கு உழைச்சி கொடுத்துல அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது அதனுடைய பங்கு உங்களுக்கு என்ன செய்யணும் தரணும் அதனால தான் நம்ம ஊரில் இப்போ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன கொடுக்குறாங்க என்னது நீங்கள் வேலைக்கு பார்க்குற இடத்துல பங்கு உண்டு கடைசியாக அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க கொலோசியர் 4:1 வாசிங்க பாப்போம் கொலோசியர் எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரர்களுக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் ஆறு காரியத்தை முத்துக்களை ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஒன்னு கூடி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியில் அன்பு கூறுங்கள் காரணம் உங்களுக்கு அயந்த நித்திரையை உருவாக்கி உங்கள் சரீரத்தில் விலாவு எலும்பையும் தசையை அந்த எலும்பையும் அந்த மாமிசத்தையும் எடுத்து உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறது உங்களுடைய சரீரம் என்பதை மறந்து விடாதீர்கள் மூன்றாவது பிள்ளைகளே உங்கள் சொந்த தாய் தகப்பனாகிய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அல்லேலூயா பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க ஈஸியாக சொல்லி உங்கள் கண்ட்ரோலில் அவங்கள எடுத்து ஞானமாய் விவேகமாய் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு நண்பன் ஆயிருங்க அவங்க நாளை உங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு அவங்க தான் பணிவிட செய்யணும் தெரியுமா உங்கள் பிள்ளைங்களை இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவன் பிடிச்சு வச்சிருப்பான் அவன் பிடிச்சு வச்சிருப்பான் அன்னைக்கு எங்கள் அம்மா இப்படி சொன்னீங்கன்னு சொல்லுகிற ஒரு காலம் வரும் அதனால் வாயை விட்ட வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது அவர்களை தேவ சிக்ஷையிலே வளர்த்தி எடுங்கள் வேலைக்காரர்களே உங்கள் எஜமானனுக்கு எல்லா காரியத்திலும் நடுக்கத்தோடு விரையலோடு பக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா கடைசியாக எஜமானன் மாறே உங்கள் வேலைக்காரங்களை என்ன செய்யாதீங்க கடினமான வார்த்தையை கொண்டு பேசாதீங்க ஒருவேளை இன்றைக்கி கொஞ்சம் பிரசங்கம் நீண்டு போனாலும் உங்களுக்கு அது பிரயோஜனமான வார்த்தை இந்த பிரசங்கத்தை நான் தயார் பண்ணுவதற்கு 4 நாட்கள் ஆண்டவருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறேன் நான் சில ரொம்ப விஷயங்கள் எல்லாம் இதில் உள்ள சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லாததுனால நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் அதனால் சபைக்கு வருகிற உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு எச்சரிப்பின் வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் ஏற்றெடுத்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு
கர்த்தர் உதவி செய்வார் என்று மனமார வாழ்த்தி தேவ சமூகத்தில் உட்காருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்னைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்கள் இருதயங்களை புடமிடுவதாக, எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. வார்த்தை தேனிலும் தெளித்தேனுமாக எங்கள்